ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழறிவி கிச்சன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் சுவையான கார்லிக் நான் தான் செய்து காட்ட போகிறேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். கார்லிக் நான் செய்கிறதுக்கு முதல்ல வந்து நாங்கள் ஈஸ்ட் எடுக்க வேணும். இது இந்த பிராண்டில் தான் நான் இன்றைக்கு எடுத்துருக்குறேன். எல்லா சூப்பர் மார்க்கெட் வழியும் கிடைக்கும். இதில் பார்த்தீங்களா, ஒரு ஷேஷேக்கில் வந்து 7 கிராம் 10 டீஸ்பூன் இருக்கும். அப்போ நாங்கள் 4 கப்புக்கு ஒரு ஷேஷையை போட்டால் அளவாக இருக்கும். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் 2 கப்புக்கு 1 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்தீங்களா கணக்காக இருக்கும். இப்போ கையில் சூடு பொறுக்கிற அளவு சூட்டில் இருக்கிற தண்ணி எடுத்து அதுக்குள்ள வந்து நாங்கள் இந்த ஈஸ்டையும் 1 டேபிள்ஸ்பூன் சுகரையும் சேர்த்து ஆக்டிவேட் பண்ண விட போகிறோம். 5 நிமிடங்களுக்கு நாங்கள் விட்டோம்னா காணுமா இருக்கும். அந்த ஈஸ்ட்டும் சுகரும் சேர்ந்து ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கு பிறகு நாங்கள் நான் பிரெட் செய்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிற மாவில் வந்து நாங்கள் இதை சேர்த்து குழைச்சி கொள்ளலாம். இப்போ வந்து நான் பிரெட் செய்கிறதுக்கு நான் மைதா மாவு தான் எடுக்க போகிறேன். இந்த மாவை வந்து நான் இன்றைக்கு 4 கப் மாவு வந்து எடுக்க போகிறேன். இந்த அளவுகளை வந்து சரியாக நாங்கள் எடுத்து கொண்டவண்டால் எங்களுக்கு நான் பிரெட் வந்து நல்ல சாஃப்டாயும் சுவையாயும் பிழைக்காமலுக்கும் வரும். இப்போ வந்து நான் பிரெட்டுக்கு தேவையான உப்பு நாங்கள் சேர்த்துட்டோம். இனி வந்து இதுக்கு கொஞ்சமாக 10 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கோ. இது வந்து ஒலிவ் ஆயில் இல்லைன்னு சொல்லி சொன்னால் வெஜிடபிள் ஆயில் எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இப்போ வந்து உப்பும் எண்ணெயும் நல்லா சேர்கிற அளவுக்கு குழச்செடுத்து கொள்ளுங்கோ. இப்போ பார்த்தீங்களா, 5 நிமிடத்துக்கு பிறகு எங்களுக்கு ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துட்டுது. அங்கங்கே கட்டியலாக இருக்கும், அதிலையும் வந்து திருப்பவும் ஒருக்கா கரைச்சி விட்டுட்டு 2 நிமிஷம் வச்சு கொள்ளுங்கோ. அப்போ தான் எங்களுக்கு அந்த கரைபடாமல் இருந்த கட்டியலும் வந்து கரைப்பட்டு நல்ல நிலைக்கு வரும். இப்போ ரெடி ஆகிட்டது ஈஸ்ட். நாங்கள் இந்த ஈஸ்ட்டை இந்த மாவுக்குள்ளே சேர்த்து குழச்செடுக்க போகிறோம். ஈஸ்ட்டை அளவாக சேர்த்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நாங்கள் இதுக்கு குழச்செடுக்க போகிறோம். நாங்கள் நல்ல ஒரு மென்மையான, நார்மலாக நாங்கள் ரொட்டிக்கு குழைக்கிற மாதிரி இல்லை சப்பாத்தி குழைக்கிற மாதிரி அந்த பதத்துக்கு வந்து நாங்கள் இதை குழச்செடுக்க வேணும். தண்ணியை வந்து அவக்கண்டு விட்டுடாதீங்கோ, ஆறுதலாக தெளித்து தெளித்து விட்டு குழச்செடுத்து கொள்ளுங்கோ. மென்மையாக வந்து இதை மாதிரி 4-5 நிமிஷங்கள் நீங்கள் ஆறுதலாக பொறுமையாக தண்ணியை விட்டு விட்டு குழச்செடுத்து கொள்ளுங்கோ. இப்போ 3 நிமிடமாக நான் குழைச்ச பிறகு இதை மாதிரி வந்திருக்குது. முதல்ல குழைக்கேக்கில் வந்து இப்படித்தான் ஒட்டி ஒட்டி வரும். பிறகு பார்த்தீங்களா, குழைச்சி கொண்டு போக எங்களோட கையில் கூட ஒட்டாமலுக்கு நல்ல வடிவாக செட் ஆகி வரும். தொடர்ந்து 5 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா இதை குழைச்செடுத்து கொள்ளுங்கோ. இப்போ பார்த்தீங்களா, நல்ல சாஃப்டாகவே நாங்கள் குழச்செடுத்துட்டோம். இப்போயே பார்த்தீங்களா, நல்ல மென்மையாக அந்த மா வந்து தெரியுது எங்களுக்கு. இதை வந்து நாங்கள் இதுக்கு மேலே எண்ணெயை கொஞ்சமாக தடவி காயாமல் இருக்கிறதுக்கு எண்ணெயை கொஞ்சமாக தடவிட்டு நாங்கள் இதை கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலத்திலிருந்து 2 மணித்தியாலத்துக்கு நாங்கள் ஊற வைக்க வேணும். இல்லைன்னு சொல்லி சொன்னால், இப்படி கண்ணாடி பாத்திரமாக வச்சு கொண்டீங்கள்னு சொல்லி சொன்னால் இது வந்து இந்த சைஸ் வந்து டபுள் ஆகி பெருசாக ஆற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து நாங்கள் எண்ணெய் இதில் தடவிட்டோம். இதை வந்து இந்த கிளிங் ஃபிலிம்மால் வந்து தெரிகிற மாதிரிக்கு நாங்கள் இதை கவர் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். அப்போ தான் எங்களுக்கு காயாமலுக்கு அது ஊறி பெருசாகி வரும். இதை அப்படியே கவர் பண்ணி போட்டு 1.5 மணித்தியாலத்துக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம். இப்போ 1.5 மணித்தியாலத்துக்கு பிறகு பார்த்தீங்களா, நல்லாவே ரெட்டிப்பு சைஸாக பெருசாகி வந்துட்டுது. இப்போ நாங்கள் இந்த கார்லிக் நான் செய்கிறதுக்குரிய கார்லிக் பேஸ்ட்டை வந்து நாங்கள் ரெடி பண்ணிடுவோம்.
ஃப்ரெஷ்ஷாக காலிக் எடுத்து இந்த சின்ன நான் இருக்கிற கண்ணில் வந்து துருவி எடுத்துக்கொள்ளுங்கோ. நல்லா ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் ஃப்ரெஷ் காலிக் போட்டிங்கள்னா தான் அதோடய வாசமும் சுவையும் நல்லா இருக்கும். இதை மாதிரி சீவி நல்லா சின்ன சின்னதாக எடுத்துக்கொள்ளுங்கோ. இதை மாதிரி எடுத்துக்கொள்ளுங்கோ. அடுத்ததாக வந்து நல்ல கொத்தமல்லியை வந்து நல்ல குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கோ. அதுக்கு பிறகு நான் வந்து பட்டரை வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா மைக்ரோவில் வச்சு இல்லது அடுப்பில் வச்சு உருக்கி எடுத்துக்கொள்ளுங்கோ. உருக்கி எடுத்த பட்டருக்குள்ள வந்து நாங்கள் துருவி வச்சுருக்கிற காலிக்கையும் வெட்டி வச்சுருக்கிற கொரியண்டர் லீஃபையும் வந்து நாங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ வந்து நாங்கள் இந்த நான் பிரெட்டுக்கு குழச்சிருக்கிற மாவை வந்து திருப்ப ஒருக்கா குழச்சி போட்டு உருண்டைகளாக உருட்டி உங்களுக்கு வேணுமான வடிவத்தில் நீங்கள் நான் பிரெட்டை செய்து அடுப்பில் வச்சு நாங்கள் பாட்டி எடுத்துக்கொண்டோம்டா. சரி, இதை மாதிரி நல்ல ஒரு டிஷ்ஷும் ஒன்று கொடுத்து விடுங்கோ. உங்களுக்கு யாராவது கோவம் இருந்துச்சுண்டா அவையோட பேரை நச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு அழுத்தொண்டு அழுத்தி விட்டீங்களண்டா. சரி, இப்போ வந்து இதை மாதிரி குழச்செடுத்து போட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நாங்கள் ரோலிங் பின்னால் நீங்கள் கட்டையில் வச்சு ரொட்டியும் எடுத்துக்கொள்ளலாம். நான் நார்மலாக ரொட்டி தப்புறத்துக்கு வச்சுருக்கிற அந்த ரொட்டி மேக்கரில் வந்து நான் போட்டு வந்து இன்றைக்கு தப்பி எடுக்க போகிறேன். இதை மாதிரி இந்த ரொட்டி மேக்கரில் வச்சு கொஞ்சமாக மா துழுவி போட்டு நாங்கள் பிடித்து வச்சுருக்கிற உருண்டையில் வந்து உங்களுக்கு வேணுமான சைஸில் வந்து தப்பி எடுத்து கொள்ளலாம். இப்போ வந்து இதை மாதிரி தப்பி எடுத்துட்டு நாங்கள் தோசைக்கல்லில் வந்து நான் அடுப்பில் சூடாக்க வச்சுருக்கிறேன். அந்த தோசைக்கல்லில் வந்து நாங்கள் தப்பி வச்சுருக்கிற இந்த நாணை போட்டு அதுக்கு மேலே நாங்கள் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கிற பட்டர் கார்லிக் கொரியண்டர் பேஸ்ட்டை வந்து தடவி விட்டு கொள்ளுங்கோ. மேலால் அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வச்சு கொள்ளுங்கோ. நல்லா குறைச்சி விட்டாலும் நல்லது, அப்போ தான் எங்களுக்கு கருகாமல் உள்ளுக்கெல்லாம் நல்லா சாஃப்டாக அவிஞ்சு வரும். இதை மாதிரி நல்லா எல்லா இடமும் பரவி விட்டுட்டு நாங்கள் இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்திங்களா பபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா பொங்கி அவிஞ்சு வரும். இப்போவே எங்களுக்கு பார்க்க தெரியுது அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து. இது வந்து ஒரு பக்கம் நல்லாவே பபிள்ஸ் வந்து வேகிட்டுது. இனி மற்ற பக்கமாக நாங்கள் திருப்பி விட்டு அடுப்பை நல்லா குறைச்சி கொள்ளணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த கார்லிக் கொரியண்டரெல்லாம் கருகாமலுக்கு வரும். இப்போ பாருங்கோ, அந்த பக்கம் நாங்கள் சூடாக்கின பக்கம் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாகவே வந்திருக்குது. அதே மாதிரி கார்லிக் இருக்கிற பக்கமும் வந்து நல்ல அழகாக கிறிஸ்பியாக வேகிற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணி எடுக்கவும். மற்ற பக்கம் திருப்புவோம். பாருங்கோ, என்ன அழகாக பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்குது. இப்போவே கொஞ்ச நேரம் திருப்பவும் மெட்ட பக்கம் வேகிற அளவுக்கு விட்டுட்டு நாங்கள் திருப்பவும் ஒரு தரம் திருப்பி எடுத்து போட்டு கொள்ளுவோம். அப்போ தான் எங்களுக்கு ஈவுனா எல்லா இடமும் ரெண்டு பக்கமும் நல்ல வடிவாக அவிஞ்சு மென்மையாக வரும். இப்போ பார்த்தீங்களண்டா பார்க்கவே அழகாக அவிஞ்சு நல்லாவே வந்துட்டுது. நாங்கள் இப்போ இதை இறக்கி எடுத்துக்கொள்ளலாம். எங்களுக்கு சுவையான கார்லிக் நான் வந்து ரெடி ஆயிட்டது. பாருங்கோ, பார்க்கவே நல்ல அழகாக மென்மையாக அமத்த உள்ளுக்கெல்லாம் நல்ல மென்மையாக இருக்குது. அதே மாதிரி அதோட சுவையும் வந்து எங்களுக்கு நல்ல அலாதியாக இருக்கும். நான் இன்றைக்கு வந்து இதுக்கு மசாலா சிக் பீஸ் கறி வந்து வச்சுருக்கிறேன். அதோடு வந்து சேர்த்து சாப்பிடக்கல இன்னும் அற்புதமாக இருக்கும். பாருங்கோ, நான் உள்ளுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி அவிஞ்சு வந்திருக்குதுன்னு பிச்சு காட்டுறேன். பாருங்கோ, பச்சையாக இல்லாமலுக்கு
நல்லாவே அவிஞ்சு அழகாக வந்திருக்குது. இதை மாதிரி நீங்களும் ஏதாவது மசாலா கறிகளோட இந்த நான் பிரெட்டை செய்து சாப்பிடுங்கோ, கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும். சுவையான ஈஸியான ரெசிப்பியும் கூட. நீங்களும் இந்த நானை செய்து பாருங்கோ, பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களுக்கும் பகிருங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் காண்ற வரைக்கும் டேக் கேர், பாய் பாய்.